हेलो फ्रेंड्स, वेलकम टू अनन्या स्नैक्स टाइम। इनके नाम वेंडका पकोड़ा एप्डी सेलान्रता पापो। कडला मावर रेंडे टीस्पून एडुत्तिरुक्केंगा। मूणु पेत्तुक्कु सेय्यिरनाल ना रेंडे टीस्पून दान कडला मावु सेर्त्तिरुक्केन। वन अंड हाफ टीस्पून अरसी मावु सेर्त्तुक्करेंगा। इदोड उंगा वीट्ल मेंबर्स नरैया इरुक्कांगा, नरैया सेय्यणुम अप्पना इदे मारी रेंडु मडंगु एडुत्तुक्कोंगा। नींगा தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ கடலை மாவு போட்டிருக்கிறதுனால பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சிட்டிகை போட்டாலே போதுமானது தான். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ना नल्ला मिक्स पन्नी वच्चिरुक्केंगा। वेंडक्काय ना इंदमारी राउंड राउंडा नरुक्की वच्चिरुक्केंगा। उंगलुक्कु नीलमा वेणुमनाल नीलमा वच्चिक्कलाम, आना सीड वंदु उदुरुम। सो राउंडा कट पन्नादा सीडोड साप्पिडुरदुक्कु नल्ला इरुक्कुम। मिक्स पन्नी वच्चिरुक्कर पौडर इदुल ओवरु टीस्पूना सेर्त्तु नल्ला कलंदु विट्टुरुंग। इदु वंदु स्पूनल सेंजादांगा नल्ला वरुम। कैयिल पन्ना नम्म कैयिल अप्पडिये ओट्टिक्कुम। ஃபர்ஸ்ட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா வெண்டைக்காயில் ஏற்கனவே பிசு பிசுன்னு இருக்கும். தண்ணி சேர்க்க சேர்க்க கூட கூட பிசு பிசுன்னு ஆகுமே தவிர கிறிஸ்பாக வராது, பின்னிக்கும் நல்லா. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணி இந்த பவுடரை போட்டு போட்டு ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் இந்த பிசு பிசுப்பு போகும். இதுதான் மெயினான ஸ்டெப்பு. இதை ஃபாலோ பண்ணாலே பக்கோடா சூப்பராக வரும். திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருங்க. பவுடர் போடுங்க, அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் ஒரு கோட்டிங் லேயராக வந்து இந்த பவுடர் ஃபார்ம் ஆகணும். அதுவரை இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எனக்கு நல்லா கோட்டட் ஆகிட்டு நான் இந்த ப்ராசஸை மூணு தடவை இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஓகே, வாங்க ஹெல்த் டிப் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயின் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளை சுறுசுறுப்பாக இருக்குமாங்க. அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். டயபெட்டிக் உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு தடவை உணவில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறனால படிப்படியாக சுகர் லெவல் நார்மலாகும். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால அதீத பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கோடாவை ஒவ்வொன்றா உதுத்து விடுங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றா உதுத்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போடுங்க. பின்னி இருந்தால் அதை அப்படியே பிரித்து பிரித்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சிம்மில் வச்சுக்கோங்க. பெரட்டி பெரட்டி போட்டுகிட்டே இருங்க. எனக்கு இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்ம வந்து இதை பச்சையாக சேர்த்துருக்கிறனால உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அதனால் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஓகே, அவ்வளோதான், எடுத்துடலாம். ஓகே, அடுத்த ரவுண்டு போடுறதுக்குள்ளேயும் ஒரு குறிப்பு, வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. கழுவி காட்டன் கிளாத் இருக்கும்ல அதை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துருங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனோன்னு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ரவுண்டும் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே வெண்டைக்காய் பக்கோடா உங்கள் வீட்லேயும் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களே ரொம்ப இஷ்டப்பட்டு இதை சாப்பிடுவாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.